ஹலோ எவ்ரிவன், அப்ரெண்டிஸ்க்கான ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்காகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐ, ஸோ ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து டெய்லர் மென்ஸோ அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ டெய்லருக்கான கேட்டகரி. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்படி ஐடிஐயாக இருந்தால் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை, நான் ஐடிஐயாக இருந்தால் என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஐடிஐயாக இருந்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் வித் மினிமம் 50% மார்க்கோடு. அதே மாதிரி ஐடிஐ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த, அதாவது அந்த டெய்லர் அப்படின்ற ஒரு ட்ரேடில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது ஐடிஐ ஒரு டிப்ளமோ டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷனோட அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அடுத்தது மோட் ஆஃப் செலெக்ஷன், எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஐடிஐயாக இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை நான் ஐடிஐயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, முக்கியமாக மேக்ஸில் சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்றத பார்த்து தான் அவங்க பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது ட்ரைனிங், அப்ரெண்டிஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ட்ரைனிங் பீரியட் இருக்கும், உங்களுக்கு வந்து 2 வருஷம் மொத்தமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இயர் நான் ஐடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி 6000 ரூபாய் இருக்க போகுது, அதே மாதிரி செகண்ட் இயரில் 6600 ரூபாய் இருக்க போகுது. இப்போது ஐடிஐயாக இருக்கீங்க அப்படின்னா 7000 கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயரில் 7700 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஜென்ரல் கண்டிஷன்ஸ், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் இப்படி இருக்குது, ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை, ஸோ இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய பேருக்கும் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலராகவே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் இதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.